இந்த நிகழ்வு நடத்துவதற்கு காரணமான முருகு ராஜேந்திரன் ஐயாவை நினைத்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர் இப்படி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கவில்லை என்றால் நாம் இப்போது கொண்டு உட்கார்ந்திருக்க மாட்டோம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல சென்னையில் தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை நடத்திக் கொண்டிருக்கிற ஒரே குடும்பம் முருகன் ராஜ முருகராஜகன் ஐயா ஒரு குடும்பம். இதற்காக அவரை நெஞ்சார மனதார நினைத்து வணங்குகிறேன். எல்லா பிள்ளைகளும் தகப்பனும் செய்த காரியத்தை தொடர்ந்து செய்வதில்லை, குறை கண்டுபிடிக்கிற அந்த பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு அப்படியே அவரது விட்டுவிட்டு சென்ற காரியத்தை அவருடைய மகனார் பாலமுருகன் அவர்கள் செய்து கொண்டிருப்பதை நினைத்து ஆனந்தப்படுகிறேன். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நானும் ஒரு பாடல் இருபது வருடமாக கலந்து கொண்டிருப்பேன். கடைசியில் உட்கார்ந்து கொண்டிருப்பேன். நான் ஒரு ரசிக் வாசகம். நீங்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் என்றாலே ஜோதிடத்தில் மேல் பற்று கொண்டவர்கள், தெரிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள், அதனால தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி உள்ளவர்கள் நானும் ஒரு நாளாக தான் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் பேச அழைக்கப்படுகிற அளவில் இருக்கிறேன் என்றால் நீங்களும் பலர் வர காத்திருக்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். இந்த நிகழ்வை நான் தொடர்ந்து பார்க்கிற போது பார்க்கிறேன், ஒவ்வொரு வருடமும் இரண்டு மூன்று விழாக்கள் நடத்தும்தான் என நடத்துவார். அதில் அத்தனையும் நான் பார்த்துக் கொண்டே இருக்கும் ஒரே என்றும் உலகநாதனே அவர்கள் இரண்டு என்பது தனம் வாக்கு குடும்பம், அது இல்லாவிட்டால் வாழ்க்கையே இல்லை.
அப்படின்றால் அவர் நல்லவராக கேட்டவரா? நல்லவர், ரொம்ப சிம்பிள். சரி, அப்படின்னா மீனராசி குரு தானே, அப்ப அவர் கெட்டவராக இருப்பாங்க? எல்லா விஷயங்களும் நம்ம என்ன செய்தாலும் இந்த 11வது தேதி இருக்காம பாருங்க, அவர் ஒரு ஜாதகத்துல அனுப்பத்திரிக்கிறது செக் போஸ்ட். நீ என்ன செஞ்சிருந்தாலும் கடைசியில் டிக் பண்ணி நல்லதாகவும் கெட்டதாக அனுப்புறதுதான் அவன். அப்ப அவன் நமக்கு சாதகம் பார்த்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு ஜாதகத்துல 2-11 கூட இவன் எங்க நல்லா இருக்கானா அவன் போட்டி சொல்லும். அப்ப இப்போ பார்க்க வேண்டிய சனீஸ்வரர் வந்து 2 குரு பகவானுக்கு 2-11 கூட இருக்கிறவரே நமக்கு சொல்லிக் கொடுத்த முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது 2-11 கூட இருக்கும். அப்ப நல்லா நல்லதான் செஞ்சவங்க குரு வீட்டுக்கு வரும்போது 2-11 கூட இருக்க குருவுக்கு போறது தனிசரா செஞ்சு 2 கூட இருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம், ஏன் நல்லவரா இருக்காருன்னா நண்பர் நண்பர் வீட்டுக்கு வந்துட்டாரு நல்லதான் செஞ்சவாரு தெரியும். ஏன் பிரிச்ச ராசி கெட்ட செஞ்சாரு கேட்க நல்ல கேள்வி கேட்காம இருக்க கூடாது. அங்க ஜோதிடப்படி பாதராஜ விஜயன் என்று நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா இங்க அவளுக்கு அத்தனை பேருக்கும் ஜோதிடம் தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி சரியா நான் கேட்கிறதா வந்திருக்கீங்க அவன் தான். பேசிக்கிட்டே இருக்கு அண்டவர்கள் சந்தோஷம்.